வணக்கம் நண்பர்களே, பாலில் இந்த ஒரு பொருளை கலந்து குடிக்கிறதால உங்களுக்கு வரக்கூடிய புற்றுநோயில் இருந்து விரைப்புத்தன்மை பிரச்சனை வரைக்கும் எல்லாத்தையுமே வரவிடாமல் தடுக்கலாம். அப்படி பூண்டில் நம்ம சேர்க்க போகிற அந்த சீக்ரெட் பொருள் என்ன, அதை பயன்படுத்தி ரெமடி எப்படி செய்யணும், அதை எந்த நேரத்தில் எடுத்துக்கணும், அதனால் நமக்கு வரக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ பதிவை கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. டெய்லியும் நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சாப்பிடும் பொழுது அதிலேயே நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கிடைச்சிரும். நம்ம உடல் வளர்ச்சிக்கும் மூளை வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்துக்கும் தேவையான எல்லா விதமான நியூட்ரிஷனல் ஃபேக்டும் ஒரு டம்ளர் அளவுக்கான பாலில் நிறைஞ்சு இருக்கு. ஸோ அந்த பாலில் நம்ம இந்த ஒரு பொருளை கலந்து குடித்தோம் அப்படின்னா அதோட மருத்துவ குணங்கள் இன்னும் பல மடங்காக நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி பாலில் நம்ம சேர்க்க போகிற அந்த சீக்ரெட் பொருள் வேற எதுவுமே கிடையாதுங்க, பூண்டு தான். பாலில் பூண்டு கலந்து குடிக்கிறது ரீசண்டாக ரொம்பவே பிரபலமாகிட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பூண்டு பாலில் பல விதமான மருத்துவ குணங்களும் ஊட்டச்சத்துக்களும் அடங்கி இருக்கு. அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் பூண்டு பாலை ரொம்பவே விரும்பி சாப்பிட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. பூண்டு பாலில் இயற்கையான வலி நிவாரண பண்புகள் இருக்குது, ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஆன்டி டயாபெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ டெய்லியும் ஒரு டம்ளர் அளவுக்கு பூண்டு பால் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது நம்ம உடலில் பல அற்புதங்கள் நடக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல பூண்டு பால் எப்படி தயார் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ பூண்டு பால் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 200 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. அது கூட வெறும் 50 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ரெண்டையும் கலந்ததுக்கு அப்புறமா பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடு பண்ணலாம். பால் ஓரளவுக்கு சூடானதுக்கு அப்புறமா அது கூட 4 இல்லைனா 5 பூண்டு பல் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தோலை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன உரலில் போட்டு நல்லா இடித்து பேஸ்ட் ஆக்கிட்டு அந்த பூண்டு பேஸ்ட்டாக அப்படியே பாலில் சேர்த்து நம்ம வேக வைக்கணும். பூண்டு நல்லா வெந்து பால் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதை அப்படியே ஒரு டம்ளருக்கு மாற்றிக்கலாம். அதில் சுவையை அதிகப்படுத்த 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் இல்லைனா பனங்கற்கண்டு சேர்த்து பால் இளஞ்சூடாக இருக்கும் பொழுது குடிக்கணும். அதை மறந்துடாதீங்க. ஸோ இந்த பூண்டு பால் குடிக்கிறதால நமக்கு என்னென்ன நன்மைகள் வருது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த பூண்டு பாலை நீங்கள் எப்போ சாப்பிடணும் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1 மணி நேரம் கழித்து தான் இந்த பூண்டு பாலை நீங்கள் குடிக்கணும். ஸோ அதையும் மறந்துடாதீங்க. இப்போ பூண்டு பால் சாப்பிட்றதால வரக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தாய்மார்கள் தவறாமல் பூண்டு பால் சாப்பிடணும். அது அவங்களோட ஆரோக்கியத்தில் அற்புதம் செய்யக்கூடியது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரப்பு குறைபாடு இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் தாய்ப்பால் சுரப்பு குறைபாடு இருக்கோ அவங்க டெய்லியும் ஒரு டம்ளர் அளவுக்கு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பூண்டு பால் சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும். அது வந்து தாய்ப்பால் சுரப்பை அதிகரித்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த தாய்ப்பாலை குடிக்கக்கூடிய குழந்தைக்கு உடலில் எலும்புகளோட வளர்ச்சி, மூளை வளர்ச்சி, உடல் வளர்ச்சின்னு எல்லாத்தையுமே அதிகரித்து கொடுக்கக்கூடிய தன்மை வந்து பூண்டு பாலில் இருக்குது. பூண்டு பால் எடுத்துக்கும் பொழுது குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கிறதோடு சேர்த்து குழந்தையோட ஆரோக்கியத்திலையும் அக்கறை செய்யக்கூடியது பூண்டு பால். பூண்டு பால் சாப்பிடுங்க, மிகச்சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அதிக அளவில் தாய்ப்பால் சுரப்பு உண்டாகும். அதுக்கப்புறம் பூண்டு பால் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் கூட முகத்தில் முகப்பருக்களே இருக்காது. பூண்டில் இருக்கக்கூடிய அற்புதமான ஊட்டச்சத்துக்கள் உங்களோட முகத்தில் வரக்கூடிய முகப்பரு, முகச்சுருக்கம் எல்லாத்தையுமே போக்கி முகத்துக்கு நல்ல ஒரு சரும பொலிவை தரக்கூடியது. இந்த பூண்டு பாலை டெய்லியும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அது வந்து உங்களோட ரத்தத்தில் கலந்திருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாத்தையுமே உறிஞ்சி வியர்வை மூலமாக வெளியேற்றும். உங்களோட சரும துளைகளுக்குள்ள ஆழமாக உள்ளிறங்கி சருமத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள், டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே வெளியேற்றி உங்களோட சருமத்தை நல்லா கிளியராகவும்
அதுக்கப்புறம் சாஃப்டாகவும் மாற்றி கொடுக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் நல்ல ஒரு இளமையோடு இருக்கணும், முகத்தில் முகப்பருக்கள் முகச்சுருக்கம் வராமல் இருக்கணும் அப்படின்னா டெய்லியும் தவறாமல் ஒரு டம்ளர் அளவுக்கு பூண்டு பால் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் மலச்சிக்கல், வயிறு வீக்கம், வயிறு வலி, அஜீரண கோளாறு, அசிடிட்டி, வாயு தொல்லை போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு நிவாரணமாக இருக்கக்கூடியது பூண்டு பால். பூண்டு பால் சாப்பிடும் பொழுது நிறைய பேருக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. குறிப்பாக மலச்சிக்கலுக்கு உடனடியாக நிவாரணம் தரக்கூடியது. அதே போல் உங்களோட உடலில் இருக்கக்கூடிய வாத தோஷத்தில் உண்டாகக்கூடிய ஏற்றத்தாழ்வை எப்போவுமே சமநிலையில் வச்சுருக்கக்கூடியது. உங்கள் உடலில் வாதம் ஏற்றத்தாழ்வு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு மலச்சிக்கல், வயிறு வீக்கம், வயிறு வலி போன்ற தொந்தரவுகள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சாப்பிட்டாலே போதும், உங்களுக்கு செரிமான சம்பந்தப்பட்ட எந்த விதமான பிரச்சனையும் வராது, வயிறு ஆரோக்கியமாக செயல்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஆண்களுக்கு வரக்கூடிய விரைப்புத்தன்மை குறைபாடு, ஆண் மலட்டுத்தன்மையை போக்க நீங்கள் டெய்லியும் பூண்டு பால் சாப்பிடலாம். தொடர்ச்சியாக நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 21 நாளுக்கு பூண்டு பால் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது ஆண்களுக்கு இருக்கக்கூடிய விரைப்புத்தன்மை பிரச்சனை மற்றும் ஆண்மை குறைபாடு நீங்கி தாம்பத்திய உறவு இனிமையாக ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா பூண்டில் SAC அப்படிங்கிற ஒரு முக்கியமான மூலக்கூறு நிறைஞ்சு இருக்கு. அது ஆண்களுக்கு இருக்கக்கூடிய விரைப்புத்தன்மை குறைபாட்டை போக்கும். குறிப்பாக சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு உடலில் பல விதமான பிரச்சனைகள் இருக்கும், நரம்பு தளர்ச்சி இருக்கும். ஸோ அவங்க வந்து டெய்லியும் ஒரு டம்ளர் அளவுக்கு இந்த பூண்டு பால் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி தாது விருத்தியாகும். அதே போல் உங்களோட இதயத்தை பாதுகாக்கக்கூடியது பூண்டு பால். அதாவது உங்களோட இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த வால்வுகளில் கெட்ட கொலஸ்ட்ரால் படிஞ்சு இருந்துச்சு அப்படின்னா இதயத்துக்கு சரியான இரத்த ஓட்டம் கிடைக்காது, ஆக்சிஜன் குறைபாடு வரும். அதனால் மூச்சு திணறல், மாரடைப்பு, பக்கவாதம்னு நிறைய பிரச்சனைகள் அடுக்கடுக்காக வர ஆரம்பிக்கும். அதை தடுக்க நீங்கள் டெய்லியும் ஒரு டம்ளர் அளவுக்கு பூண்டு பால் சாப்பிட்டாலே போதும், இதயத்தோட ஆரோக்கியம் அதிகரிக்கும். இதய சம்பந்தப்பட்ட எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு தரக்கூடியது பூண்டு பால். இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு டாக்டர்ஸே டெய்லியும் ஒரு டம்ளர் அளவுக்கு பூண்டு பால் சாப்பிட தான் ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ பூண்டு பால் சாப்பிடும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் போன்ற பிரச்சனைகள் ஆயுசுக்குமே வராது. அதே போல் ஆல்ரெடி நான் சொன்னது தான், சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து பூண்டில் நிறைஞ்சு இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த பூண்டில் வந்து ஆன்டி ஹைபர் கிளைசமிக், அப்புறம் வந்து லிப்பிட் ரொம்பவே குறைவாதாங்க இருக்குது. ஸோ பூண்டை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அது நேச்சுரலாகவே உங்களோட ரத்தத்தில் இன்சுலின் உற்பத்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும், ரத்தத்தில் கலந்திருக்கக்கூடிய சுகர் லெவலை கட்டுப்படுத்தும். அதே போல் சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தடுக்கக்கூடிய தன்மை பூண்டு பாலில் நிறைஞ்சு இருக்குது. நீரிழிவு நோயாளிகள் நீண்ட காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பூண்டு பாலை சாப்பிட்டாலே போதும், ஆரோக்கியமாக இருக்கலாம். புற்றுநோயை தடுக்கக்கூடிய தன்மையும் பூண்டு பாலில் நிறைஞ்சு இருக்கு. பூண்டில் இருக்கக்கூடிய பயோ ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய புற்றுநோய் செல்களை முற்றிலுமாக அழித்து வெளியேற்றும். ஒரு புற்றுநோய் செல்கள் வளர்ச்சியை கூட ஊக்குவிக்காதுங்க. ஸோ புற்றுநோய் செல்களை முற்றிலுமாக அழித்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது, புற்றுநோய்க்கு எதிராக சிறப்பாக செயல்படக்கூடியது பூண்டு பால். டெய்லியும் நீங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு பூண்டு பால் சாப்பிட்டாலே போதும், பல வகையான புற்றுநோய் அபாயத்தை குறைக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் பூண்டு பால் சாப்பிடும் பொழுது உங்களோட உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களோட நெஞ்சில் அளவுக்கு அதிகமாக சளி தேங்கி இருக்குது அப்படின்னா அதை குறைக்கவும், ஆஸ்துமாவை கட்டுப்படுத்தவும், வறட்டு இருமல் வராமல் தடுக்கவும் நீங்கள் டெய்லியும் ஒரு டம்ளர் அளவுக்கு பூண்டு பால் சாப்பிட்டாலே போதுங்க. பூண்டு பால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது. அதே போல் உங்களோட ரத்தத்தில் கலந்திருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை வெளியேற்றக்கூடியது. பூண்டு மற்றும் பால் ரெண்டுலேயுமே கால்சியம் அதிக அளவில் இருக்கிறதால அது வந்து உங்களுக்கு வரக்கூடிய ஆஸ்டியோஃபோரோசிஸ், மூச்சு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள் வரவிடாமல் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய மூட்டுகளை வலுப்படுத்தி மூட்டு வலி, இடுப்பு வலி போன்ற பிரச்சனைகள் வரவிடாமல். ஸோ உங்களோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் மிக மிக ஹெல்ப்ஃபுல் பண்ணக்கூடியது இந்த
பூண்டு பால் டெய்லியும் ஒரு டம்ளர் அளவுக்கு பூண்டு பால் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த விதமான ஆரோக்கிய பிரச்சனைகளும் வராது, ஆயுசுக்கும் நீங்கள் ரொம்பவே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கலாம். யாரெல்லாம் டெய்லியும் பூண்டு பால் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத நாம் கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பயனுள்ள வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா? இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.